ஜோதிடம் என்பது முட்டாள்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஜோதிடம் முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் மேல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அழைக்கிறான் மாதவன். அப்புறம் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் இந்த திதி தேவதை பற்றி சொன்னதுலேருந்து நான் அந்த மந்திரம் எல்லாம் நான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த டயத்துக்கு இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக எழுந்திரிச்சி நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் நிறைய எனக்கு வித்தியாசம் தெரியுது, நிறைய ரிலாக்ஸ் ஆகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவங்க ஆக்சுவலாக உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்க்க பார்க்க நான் எனக்கு நிறைய மாற்றம், நிறைய ஒரு நாளைக்கு உங்களோட வீடியோ நான் பார்க்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்தம் அந்த ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஒர்க்குக்கே போவேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது முட்டாள்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஜோதிடம் என்பது பார்க்கக்கூடியது ஒரு வேலையற்ற வேலை. ஜோதிடம் முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் மேல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜி டே அப்படின்றதுனால இந்த ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா, ஸோ இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு சொல்லிலாம் சில வீடியோல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் டீப்பா போய் இந்த விஷயத்தை பார்ப்போமே. அப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, வேதியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதை எதை பத்தின ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் அந்த பொருளோட தன்மை எப்படி இருக்கு, அந்த பொருள் வெவ்வேறு நிலையில எப்படி இருக்கு, ஒரு பொருள் இன்னொரு பொருளுடன் சேரும் போது அதோட தன்மை எப்படி இருக்கு, அதோட மாற்றம் என்பது எப்படி இருக்கு, இப்படி இதை பத்தின ஆராய்ச்சி பண்றதுதான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பிசிக்ஸ் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம், அந்த பிசிக்ஸ் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட லைட்டா இருக்கும், சவுண்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரெஷரு, இதை சம்மந்தப்படுத்தின ஆராய்ச்சி, எது எதுடன் சேரும்போது எப்படி இருக்குது, இது இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கூடிய இந்த ஆராய்ச்சியெல்லாம் பார்க்கக்கூடியது தான் ஃபிசிக்ஸ். அந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைக்காலஜினா என்ன, ஒரு பிரெயின் அதாவது ஒரு மனிதனோட மூளை, அந்த மூளை வேலை செய்யக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின படிப்பு தான் வந்து சைக்காலஜி. அப்போ ஃபிசியாலஜினா என்ன, அப்போ ஃபிசியாலஜினா ஒரு மனிதனோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செல் எப்படி மூவ் ஆகுது, இந்த உடம்பில் மனிதனோட உடம்புல அந்த ஆர்கன் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இந்த மாதிரி மனிதனோட உடல் சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ள வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றின ஆராய்ச்சி, அதை பற்றின படிப்பு வந்து ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது நம்ம இந்த உடல் தான், பிரெயினை பற்றி தனியாக ஒரு படிப்பு இருக்குது, இந்த உடல் ஆர்கன்ஸை பற்றின தனியாக ஒரு படிப்பு இருக்குது, இது இதுடன் சேரும்போது என்ன வேலை செய்யுது, இது இதுடன் செய்யும்போது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி சப்ஜெக்டாக நம்ம பிரித்து படிக்கிறோமோ இதே தான் ஜோதிடமும். அப்போ அந்த ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம்னா ஒன்றுமே இல்லை, மேல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் இங்கே மனிதனுக்கும் இந்த பூமிக்கும் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே எழுதப்பட்டது தான் ஜோதிடம். 64 கலைகளில் ஒரு கலை வந்து ஜோதிடக்கலை. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஆயக்கலை 64 வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வாழ்த்துவோம். அப்போ அந்த ஆயக்கலை 64 கலைகளில் ஒரு கலை என்ன அப்படின்னா ஜோதிடக்கலை அப்படின்றது. அப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஜோதிடம் முழுக்க 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 ஒரு பொய்யான ஒரு தகவல், இது மூலமாக எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், பல பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கோம். இதை எது கூட வந்து உவமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இரண்டு கண் இல்லாதவன், இரண்டு கண்கள் இல்லாதவன் ஒரு யானையை பற்றி விவரிப்பது போல. எப்படி ரெண்டு கண் இல்லாதவன் எப்படி யானையை பற்றி விவரிக்க முடியும், எந்த ஒரு விஷயத்தை பத்தி அவனால எப்படி விவரிக்க முடியும், நிச்சயமாக விவரிக்கவே முடியாது. அப்ப அந்த விஷயத்தை அவன் பார்க்கல அப்படின்றது தான் அங்க பொருள்படுது. அப்ப அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தை பத்தி என்னன்னே தெரியாம இதெல்லாம் அப்படி கிடையாது, இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதுக்கும் அதுக்கும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நீங்க வெளியில இருந்து ஜஸ்ட் பாக்குறத விட இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த விஷயம் கிடையாது, நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படியே மேலோட்டமா இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது அதுக்கும் இதுக்கும் ஒத்து போறதுக்கு, இதை பத்தி படிக்கிறதே வேஸ்ட் அப்படின்றால் நீங்க சொல்றதை தாண்டி இந்த விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணணும்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதை பத்தி நீங்க கத்துக்கணும், இதுக்குள்ள உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப நீங்க இந்த அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் பத்தின
விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பல விஷயங்கள் இதில் வந்து புலப்படும். பல விஷயங்கள் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 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 விஷயம் இருக்குல்ல, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து வீடு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டம் வேலை செய்யும்போது முன்பின் கட்டங்கள் அதோட தன்மையை இழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்பின் கட்டங்கள் வேலை செய்யாது. அதாவது பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்போது 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, 5ஆம் இடம் அப்படின்றது குழந்தை. அப்போது இந்த குழந்தை அப்படின்னக்கூடிய இந்த 5ஆம் இடம் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 4 பிளஸ் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய 6 வேலை செய்யாமல் இருக்கும். இந்த 5 வேலை செய்யும்போது அப்போ நீங்கள் திரும்பவும் போய் அந்த 4 இயக்கும் போது, 4 என்பது வீடு, அந்த வீடை இயக்கும் போது இந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்பது இந்த 5ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடத்தில் ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீடு மாற்றாதீங்க அப்படின்னு சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிங்கன்னா புரியும். நம்ம வெளியே இருந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இல்லைங்க அதெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் இதை பற்றி தெரியணும்னு முற்படுறீங்களா, இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பதே முழுக்க 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 மிகப்பெரிய கால்குலேஷன். இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஃபோனை எடுத்து 22/10/2023 அப்படின்னு அடிச்சுட்டு, சென்னையில் பிறந்த ஜாதகம், இந்த டேட்டில் பிறந்த ஜாதகம் அப்படின்னு அடித்தா ஒரு ஈஸியான ஒரு சார்ட் வருது. ஆனால் இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கால்குலேஷன்ஸ் பின்னாடி வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியறதே கிடையாது. அவ்வளோ கால்குலேஷன்ஸ் பண்ணணும். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்லலாம் ஜோதிடர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கால்குலேஷனை பார்த்தாலே பயம் வரும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஜோதிடர் அப்படின்றதுனால எங்கள் அப்பா போட்ட கணக்கெல்லாம் ஒரு நோட் எடுத்து வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு தலை சுத்தம். இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சுலபமாக இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ஆப்பில் நம்ம எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுனால இதுக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன் இருக்குது அப்படின்றத தெரிகிறது கிடையாது. ஆனால் முன்னொரு காலத்தில் ஒரு அரசவையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னருக்கு ஒரு ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஜோதிடர் தான் வந்து அவங்களை வழி நடத்துவாங்க. இதை இந்த நேரத்தில் பண்ணுங்க, இந்த நேரத்தில் இதை பண்ண வேண்டாம், இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழி நடத்தக்கூடிய ஒருவர் யாராக அங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜோதிடராக தான் இருந்தாங்க. இதுக்கு பல சான்றுகள் உண்டு. இப்போது விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் கூடையே வந்து ஒரு துறவியை வச்சுருந்தார். அந்த துறவி யாருன்னா ஒரு ஜோதிடர். அவரோட பேர் வியாசராசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறவி இருந்தார். அப்போது அவர் தான் வந்து அந்த மன்னனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஜோதிடம் சம்மந்தப்படுத்தி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே சொல்லுவார். அப்போ அவர் கணிச்சிருக்கும் போது அவரோட கால்குலேஷன் படி, அந்த அஸ்ட்ராலஜி படி அவர் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, அடுத்த 6 மாதங்களுக்குள்ள இந்த மன்னர் பதவிக்கு, இந்த மன்னர் போஸ்டிங்க்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த மன்னருக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த மன்னரையே வந்து மாற்றணும். அடுத்து ஒரு 6 மாத காலம் அந்த கண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இவரே வந்து பதவியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வேறு யாராவது மாறணும் அப்படின்போது வியாசராசரே வந்து மாறுறாரு. யார், அந்த துறவியே வந்து மன்னர் பதவியை எடுக்கிறார். அந்த 6 மாத காலங்கள் வரைக்கும் அவர் அந்த பதவியை எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில காலங்கள், சில நாட்கள்லேயே அந்த இடி அந்த அரசவையில் உழுவுது. உழுந்த உடனே இந்த துறவி தப்பிச்சிடுறாரு. அந்த மன்னர் பதவிக்கு வரக்கூடிய, அந்த மன்னருக்கு வரக்கூடிய கண்டம் என்பது அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க, அந்த கண்டம் என்பது போயிடுச்சு அப்படின்றதுக்காக திரும்பவும் அந்த கிருஷ்ணதேவராயரே வந்து மன்னராக மாத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த துறவி மன்னன் ஆனதுனால பற்றற்றவனுக்கு தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த மன்னனாக இருந்தாலும் பற்றற்ற நிலையில் இருந்ததால் அவனுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரல, யாருக்கும் அந்த துறவிக்கு பிரச்சனை வரல. அப்போது இந்த கிருஷ்ணதேவராயருக்கு ஏன் பிரச்சனை வரலன்னா, மன்னன் அப்படின்ற பதவியிலிருந்து எளியவனாக மாறினதுனால அந்த இடத்துல அந்த கிருஷ்ணதேவராயருக்கும் பிரச்சனை என்பது இல்லை. இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ இந்த மாதிரி பல சான்றுகள் உண்டு. பழைய காலத்தில் அஸ்ட்ராலஜரை வந்து கூடயே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரியும், இந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற எல்லாமே தெரியுன்றதுனால அஸ்ட்ராலஜரை கூடயே வச்சுருந்தாங்க. இன்னும் நல்லா நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்னும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் பாதிப்பு அடைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களோட கர்மாப்படி தான் நம்ம, அதாவது அவங்கவுங்களோட கர்மாப்படி தான் இந்த பிறப்பு என்பதே கொடுக்கப்படுது. அப்போது போன ஜென்மத்தில் நீங்கள் தந்தையை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா சூரியன் ரிலேட்டடான பாதிப்புகள் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்துடும். அப்போ அது வரைக்கும் அந்த ஆன்மா வெயிட் பண்ணோம். அந்த கிரகநிலை அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அந்த ஆன்மா என்பது வெயிட் பண்ணோம். அந்த உடல் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான். அப்புறம் அந்த ஆன்மா அந்த உடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த கிரகநிலையில் என்ன மாற்றங்கள் இருந்ததோ, அந்த பிறக்கும் போது என்ன நிகழ்வுகள் இருந்ததோ அது அப்படியே இந்த ஜாதகருக்கு வேலை செய்யும், இந்த உடலுக்கு வேலை செய்யும், இந்த ஆன்மாவுக்கு வேலை செய்யும். அப்போது அப்படி இருக்கும்போது
என்ன பிரச்சனை? இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரியன் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த சூரியன் பிரச்சனை அப்படின்னா தலைமை பண்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது இருக்கும். அவங்களால மேலிடத்துக்கு போகவே முடியாது. அதே மாதிரி தந்தையால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சூரியனோட காரகத்துவம் என்னென்னவோ அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்போ சனி பாதிப்பா அவங்களுக்கு தொழில் சரியாகவே இருக்காது. சனி பாதிப்பா அவங்களுக்கு வேலையாட்கள் கூட நிற்கவே மாட்டாங்க. என்னதான் அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வந்து வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க. வேலையாட்களுக்கு நிற்கவே மாட்டாங்க, தங்கவே மாட்டாங்க. அப்போ அந்த சனியால் பாதிப்பு என்பது உண்டு. அப்போ அந்த சனி பாதிக்கும் போது உடல்நிலையும் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா அந்த சனியால் பாதிக்கப்படுறவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை வரும்னா ஹேண்டிகேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி வரும். அப்போ ஒரு ஒரு கோள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மனித உடலுக்கும் சரி இந்த பூமிக்கும் சரி நிச்சயமாக உண்டு. நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் படி தான் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் இங்கே நடந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம், இந்த சூரிய கிரகணம் தப்ப வெளியே போகாத, சந்திர கிரகணம் தப்ப வெளியே போகாத. ஏன்னா அந்த நேரத்தில் அது மறைக்கும் போது அங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் உன்னோட உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ மேலேருந்து வரக்கூடிய ரேஸ் நம்மளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும்னு நீங்கள் கேட்க முடியாது. அப்போ அதே மாதிரி ஒரு காம்பஸ், அதாவது ஒரு டைரக்ஷனை காட்டக்கூடிய அந்த காம்பஸ் வச்ச உடனே எப்படிங்க நார்த் போல் சவுத் போல காட்டுதுன்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே எப்படி இருக்குன்னா அந்த நார்த் போல் வந்து எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க முடியாது. அப்போ இந்த இயற்கை சில விஷயங்களை அது அதாகவே இருக்கு. அங்கிருந்து நம்ம இதை எடுத்து ஆராய்ச்சி பண்றோம். கேஸ் ஸ்டடி தான் இது எல்லாமே. அப்போ சில பேரோட கேள்வி இருக்கும், இல்லையே என்னோட ஜோதிடர் வந்து இதை சொன்னாரு, இத்தனை வயசுல நீ இப்படி ஆயிடுவனு சொல்லி சொன்னாரு, நான் கடைசி வரைக்கும் ஆகவே இல்லையே, என்னோட ஜோதிடர் இவ்வளவு யோகம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது ஜோதிடத்தின் தவறு இல்லை, ஜோதிடரோட தவறு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா சில ஜோதிடர் இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு ஒரு 10 நாளில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்னன்னா நல்லா படிச்சிருந்தாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் விதி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா ஜோதிடத்தில் விதி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இருக்குது. அதனால் அந்த 10 நாளில் படிச்சுட்டு முழுமையாக இதெல்லாம் இல்லவே இல்லை, நான் சொல்கிறது தான் வந்து பலன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது வேலையே செய்யாது. ஏன்னா பல விஷயங்கள் இருக்கு. ஜோதிடம் என்பது கடல், நீங்க வந்து அதை முடிக்கவே முடியாது. அந்த கடல்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி நீங்க கடக்க முடியும்? அவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அப்போ அந்த காலத்துல செவ்வாய் இந்த நேரத்துல தான் இருந்துச்சு, ரெட் கலர்ல இருந்துச்சு, அதனால செவ்வாய்க்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஜோதிடத்துல கொடுத்தாங்க. அப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். இப்போ எந்த இடத்துல பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோதிடர்னால தான் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த காசு அப்படின்ட்டு ஒரு காசை மட்டுமே முன்மாதிரியாக காசை மட்டுமே வந்து கருத்தில் வச்சுட்டு பலன் சொல்கிறவங்கனால தான் இங்கே பிரச்சனையே வருது. இப்போ பல பேர் வந்து என்ன கொடுத்து கேட்பாங்கன்னா என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்ட்டு ஏன் ஜோதிடர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கு தெரியாதா? அப்போது அந்த கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஜோதிடர் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வருது. அப்புறம் அவங்க எது சொன்னாலும் அந்த ஜோதிடர் எதை சொன்னாலும் நம்புவாங்க. அதுக்காக நீங்கள் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிடர்கள், சில ஜோதிடர்கள் சில ஊர்களில் துருவ கணிதம் என்பது ஒன்று உண்டு. துருவ கணிதம்னா என்ன? இப்போ அப்பா கூட பிறந்தது எத்தனை பேர் அப்படின்னு உங்களோட ஜாதகத்திலே எழுதிடுவாங்க. அப்போது அப்பா அப்படின்னா சூரியனை குறிக்கும். அப்போ ஒன்று போட்டு டேஷ் போட்டு ஜீரோ, ஏன்னா ஜீரோனா ஆண் குழந்தை இல்லை, ஜீரோ பக்கத்தில் டேஷ் போட்டு ஒன்று, அப்போ பெண் குழந்தை ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது துருவ கணிதம்ட்டு. அப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, வெறும் கால்குலேஷன் மாதிரி இருக்கும், ஏதோ நம்பர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஜோதிடர் பார்த்தாங்கன்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது பார்த்த உடனே கூட பிறந்தது உனக்கு ஆண் அதான் அப்பா கூட பிறந்தது ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பெண் வாரிசு அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்வாங்க. ஏன்னா இது நடந்தது. அப்பா கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா என் கூட பிறந்தது எத்தனை பேர் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே அப்பா என்ன கேட்டார், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்து சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. உடனே சரி ஜாதக நோட்டை கொடுங்க அப்படின்ட்டு ஜாதக நோட்டை வாங்கி பார்த்து அந்த துருவ கணிதம் எழுதியிருந்தது. அந்த துருவ கணிதம் படி சொல்கிறாரு, என்னங்க முன்னாடி சொல்லலை இப்போ சொல்கிறீங்க, இதில் போட்டிருக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ என்னன்னா நீங்கள் ஜோதிடரை இப்படி சொன்னாதான் கரெக்டு, இது நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட், என் கூட பிறந்தவங்க சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட்னு சொல்லி நீங்கள் அப்படி நம்ப ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் சில ஜோதிடர்களை ரொம்ப நல்லா தெளிவாக உள்ள ஜோதிடர்களாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போது பல ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடராக பார்த்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும், நான் அடுத்து என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நடக்கும்போது அதன் வழியில் நடக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கை நல்ல ஒரு பயணத்தை நோக்கி பயணம் பண்ணும். ஒரு 4-5 லைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். வயதில் மூத்தோர் வழி நடத்தலாம், அறிவில் சிறந்தோர் ஆசானாகலாம், துன்பத்தை போக்குவோர்
இறைவனாகலாம், நோயை தீர்ப்போர் மருத்துவராகலாம், நல்வழி காட்டுபவர் குருவாகலாம், நம்பிக்கை தருவோர் நல்லோராகலாம். ஆனால் இவர்கள் அனைவருமாக ஆகலாம் ஜோதிட ஞானத்தை பெற்றால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜோதிட ஞானத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி திரும்ப நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த மேட்ரு எல்லாமே ஒரு ஜோதிடரால் கொண்டு வர முடியும் அந்த ஜோதிட ஞானத்தை பெற்றால். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வெளியிருந்து இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளாங்காக அப்படியே சொல்லாமல் உள்ளே என்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் இறங்கி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு புலப்படும். இந்த மாதிரி இன்னும் பல சான்றுகள் உண்டு. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.